ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 47வது லீக் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. அது பத்தின முழுமையான விவரம் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 47வது லீக் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதினாங்க. இதுல முதல்ல பேட்டிங் செஞ்ச கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 232 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதுல அந்த அணில ஆண்ட்ரே ரஸ், சுப்மன் கில், கிறிஸ்லின் ஆகிய மூன்று பேருமே வந்து அரசத்தை கடத்து அதிரடியான ஆட்டத்தையும் வெளிப்படுத்தினாங்க. அதன் பிறகு 233 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு ஆரம்பத்திலே அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ரன் எதுவும் எடுக்காத நிலையில அந்த அணியின் துவக்க ஆட்டக்காரரான குயின்டன் டீகாக் வந்து ஆட்டம் இழந்தாரு. ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா அடிச்சு ஆட முற்பட்ட போது ஹாரி கர்னே பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. 4வது ஓவர் ஹாரி கர்னை வீசும் போது அந்த ஓவர்ல ஒரு பால ரோஹித் சர்மா சிக்ஸ் அடிக்க முயற்சி பண்ணாரு. அப்போ அந்த பால் வந்து பேட்ல படாம ரோஹித் சர்மாவோட தொடைப்பகுதியில பட்டிருச்சு. அவங்க வந்து எல்பிடபிள்யூ கேட்டு அவுட் முறையிட அம்பையர் வந்து கையை தூக்கிட்டாங்க. இருந்தாலும் ரோஹித் சர்மா வந்து இது வந்து ஹைட்டா இருக்கும், பால் மேல போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து எல்பிடபிள்யூக்கு ரிவ்யூ கேட்டாரு. ஆனா ரிப்ளேல பாக்கும்போது அது வந்து ஸ்டெம்போட எட்ஜில், அதாவது முனைப்பகுதியில ஸ்டெம்புக்கு மேல் பகுதியில வந்து அடிச்சிருந்துச்சு. அதாவது அம்பையர் கால்ஸ் அப்படிங்கிற முடிவு வந்து இருந்துச்சு. ஆனா அம்பையர் வந்து அவுட் கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து நாட் அவுட் ஆயிருக்கும். அம்பையர் அவுட் கொடுத்த காரணத்தினால, அம்பையர் கால்ஸ் அப்படிங்கிற டிசிஷன் வந்த காரணத்தினாலையும் அது வந்து அவுட் அப்படிங்கிற முடிவு வந்து வெளிவந்துருச்சு. இதனால ரொம்பவே ஏமாற்றத்தோட ரோஹித் சர்மா வெளியேண்ட நிலையும் ஏற்பட்டுருச்சு. ரொம்பவே கடுப்பான ரோஹித் சர்மா களத்தை விட்டு வெளியேறும்போது தன்னோட கையில வச்சிருந்த பேட்டால அவருக்கு அவுட் கொடுத்த அம்பையருக்கு பக்கத்துல இருந்த ஸ்டெம்பை போய் வேகமா இடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த செயல் அம்பையரை மட்டும் இல்லாம களத்துல இருந்த எல்லாத்தையுமே அதிர்ச்சியில் ஆட்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு இவர் வந்து ஒரு கேப்டன் கூல் அப்படியாவே பார்க்கப்படுறாரு. எப்போதுமே பொறுமையை கடைபிடிக்கிற ரோஹித் சர்மா தனக்கு அவுட் கொடுத்த காரணத்தினால அவர் வந்து ரொம்பவே கடுப்பாயிட்டாரு. இதனால அவருக்கு அந்த போட்டியில இருந்து சம்பள ஊதியத்துல இருந்து 15% வந்து அபராதமா விதிச்சிருக்காங்க பிசிசிஐ. அது மட்டும் இல்லாம இது பத்தி நடுவர்கள் மேல புகார் தெரிவிக்க ரோஹித் சர்மாவுக்கு இதுவே கடைசி எச்சரிக்கையா இருக்கும் அப்படின்னு கடுமையா எச்சரிச்சிருக்காங்க. அடுத்த முறை இது போல அவங்க செஞ்சாங்க அப்படின்னா நடவடிக்கை இன்னும் கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே இதே போல மகேந்திர சிங் தோனியும் கூட ஒரு போட்டி மைதானத்துக்குள்ள வந்து அம்பையர் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருப்பாரு. அதே போல ரோஹித் சர்மாவும் ஒரு போட்டியில பந்து வீச்ச தாமதம் செஞ்ச காரணத்தினால அவருக்கு வந்து அவரோட போட்டி கட்டணத்துல இருந்து 40% அபராதமா விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதனை தொடர்ந்து இரண்டாவது முறையை அவர் வந்து இந்த மாதிரி சர்ச்சைகளை மாட்டிருக்கிறதுனால இன்னொரு முறை மாட்டினாங்க அப்படின்னா அவருக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.